ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜான் டன்னோட த பெயிட் அப்படிங்கிற போம் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ இந்த போம் நம்ம யூனிட்டுல நான் டீடைல்டு செக்ஷன் ஆஃப் பொயட்ரியில ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அபவுட் ஜான் டன். ஜான் டன்னோட பீரியட் லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1572 வரைக்கும் அவரோட லைஃப் டைம் இருக்கு. ஸோ 1572 பிறக்கிறாங்க, 1631 இறந்துடுறாங்க. ஸோ அவரோட ஃபாதர் வந்து ஜான், ஹீ இஸ் அன் அயன் மாங்கர், ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க. ஹீ இஸ் அன் அயன் மாங்கர். அவங்க அம்மா வந்து எலிசபெத் ஹேவுட், அவங்க வந்து சர் தாமஸ் மோரோட ஃபேமிலி டிசெண்டன்ட். ஸோ டிசெண்டன்ட் ஆஃப் சர் தாமஸ் மோரோட ஃபேமிலி. சர் தாமஸ் மோர் இஸ் நோன் ஃபார் உட்ரோபியா அப்படின்ற ஒர்க் எழுதுனது யாருன்னா தாமஸ் மோர். ஸோ அவங்க ஃபேமிலியில இருந்து வந்த டிசெண்டன்ட் தான் அவங்க மதர் எலிசபெத் ஹேவுட். அவங்க வந்து 16th century ஒரு லிட்ரரி விமன், ரொம்ப பேர் வாங்கின ஃபெமிலிய லிட்ரரி விமன் யாருன்னா எலிசபெத் ஹேவுட், அவங்களோட மாம். அவங்க மாம் கிட்டேருந்து அவங்களுக்கு நிறைய வந்து அந்த லிட்ரரி பேக்ரவுண்ட், அந்த டேஸ்ட் அப்படின்றது வந்து அவங்க மாம் கிட்டேருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஃபேமிலி பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி பேசிஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ யார்கிட்ட இவங்களோட ஃபார்மல் எஜுகேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜான் சிமென்சஸ். யார் ஜான் சிமென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபாதர் ஆஃப் ஜான் டன். ஓகே, தென் ஹி மூவ்டு டு ஆக்ஸ்ஃபர்ட். ஆக்ஸ்ஃபர்டில் மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் இருக்கும், அதுக்கப்புறமேட்டா கேம்பிரிட்ஜ் போய் படிக்கிறாங்க. தென் ஹி என்டர்ட் இன் டு லிங்கன்ஸ் இன் அந்த பிளேஸில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் ரீடிங் வந்து எங்கே நடக்குதுன்னா லிங்கன்ஸ் இன்னில் தான் நடக்குது. அப்போ வந்து 1592 போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணுறாங்க, 20 years ஜாயின் பண்ணுறாங்க. அப்போலேருந்தே வந்து லிட்ரரி ஒர்க் மேலே ஜாஸ்தி ஈடுபாடு இருக்கு அவங்களுக்கு. தென் ஹி வாஸ் எலெக்டட் டு த பார்லிமெண்ட், அப்பாயிண்டட் அஸ் அ செக்ரட்டரி டு சர் தாமஸ் எக்கர்டன். தாமஸ் எக்கர்டனுக்கு செக்ரட்டரியாக வந்து இவரை நியமிக்கிறாங்க. தாமஸ் எக்கர்டனுடைய நீஸ் தான் யாருன்னா ஆன் மோர், அவங்கள வந்து இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு, லவ் பண்ணி மேரேஜ் பண்றாரு. ஸோ அந்த ரீசனுக்காக இவர் வந்து ஜெயிலெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ புட் இன் பிரிசன் நிறைய இயர்ஸ் வந்து, நிறைய வீக்ஸ் வந்து இவர் அந்த ரீசனுக்காக பிரிசன்ல இருக்காங்க. பிகாஸ் ஒரு கிளர்ஜி, ஒரு கோர்ட்லி லவ் தானே இதுவோ, அந்த கோர்ட்லி லவ்ன்ற ரீசனுக்காக பிரிசன்ல இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா 1602 வந்து பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் பண்றாங்க. பிராக்லே அப்படின்ற அந்த பிளேஸ்க்காக பார்லிமெண்ட் போறாரு, எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு. அதுக்கப்புறமேட்டா 1611 வந்து பிரிண்டட் இஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் எலஜி, எலஜி ஃபார் சர் ராபர்ட் டரேஸ் டாட்டர். சர் ராபர்ட் டரேயோட டாட்டருக்காக ஒரு எலஜி எழுதினாரு, அதை வந்து ஃபர்ஸ்ட் 1611 தான் வந்து பிரிண்ட் பண்றாங்க. இவரோட ஒர்க் எல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆன்டி கேத்தலிக் ரைட்டிங்ல தான் இருந்துச்சு. ஹீஸ் அ கேத்தலிக் ஃபேமிலி, பட் ஆன்டி கேத்தலிக்காக தான் அவரோட ரைட்டிங்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, 1601 எழுதி ஸ்டார்ட் பண்றாரு, 1631 வரைக்கும் எழுதிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி அவரோட ஒர்க் வந்து மேனியூஸ்கிரிப்ட்ஸாவே தான் இருந்துச்சு. 1633 தான் வந்து அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் ஆச்சு. சரியா, 1633 தான் அவரோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பப்ளிஷ் ஆச்சு. என்ன டைட்டில் அவரோட போம் எல்லாம் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1633 சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படின்ற இந்த டைட்டில் தான் பப்ளிஷ் ஆச்சு. பட் ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து 1601 எழுதிட்டார் சாங்ஸ் அண்ட் சானட்ஸை. அந்த டைட்டில் அவரோட எல்லா போம்ஸையுமே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போம்ஸை கலெக்ட் பண்ணி 1633 பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அதில் நிறைய போம்ஸ் சொல்லலாம். ஜான் டன் இஸ் அ மெட்டாஃபிசிக்கல் போயட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் ஜான் டன் சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி அப்படின்றது ஞாபகம் வரணும், மெட்டாஃபிசிக்கல் கன்செப்ட் ஞாபகம் வரணும். அது என்ன மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி அப்படின்னா, காமன் கம்பேரிசன் நம்மளுக்கு தெரியும், அதே ஒரு அன்காமனான ஒரு விஷயத்தை எடுத்து அது காமனான விஷயத்தை கூட கம்பேர் பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள், மூன் இருக்கு. மூன் இஸ் நோன் ஃபார் இஸ் கோல்ட்னஸ் அண்ட் பியூட்டி கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூன் வந்து ரொம்ப அழகா இருக்கு, அழகுக்கு வந்து அதை உருவப்படுத்தி சொல்லுவாங்க, ஓமையா சொல்லுவாங்க. ஆனா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தெரியாத ஒரு விஷயம், புதுசா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு விஷயத்தை கூட சம்பந்தப்படுத்தி சொல்றது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய போம் வேலிடிக்ஷன் பர்விடிங் மார்னிங்ல ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார். காம்பஸ், லவ்வர்ஸோடைய ரிலேஷன்ஷிப்பை காம்பஸ் கூட கம்பேர் பண்ணியிருப்பார். சரி, காம்பஸ்ன்றது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த காம்பஸை லவ் பண்ற ரிலேஷன்ஷிப் கூட கம்பேர் பண்ணியிருப்பார். ரைட், ஒரு பேர் ஆஃப் காம்பஸ் மாதிரி தான் லவ்வர்ஸ் அப்படின்றவங்க. ஒருத்தவங்க ஃபர்மா இருந்தாங்கன்னா தான் இன்னொருத்தவங்க வந்து எங்க போனாலும் அவங்க கிட்ட வந்து நின்றுடுவாங்க.
ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது, பேர் ஆஃப் காம்பஸ், ரைட். ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன் பத்தி எழுதுறவங்களுக்கு பேர் தான் வந்து மெட்டாபிசிக்கல் போயட். ஓகே, ஸோ ஜான் டன் இஸ் த டாப் மோஸ்ட் ஆஃப் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ், பெஸ்ட் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட்டே வந்து யார் போர்ட்ரே பண்ணியிருப்பார் அவரோட எஸ்ஏலன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டன் தான். ஓகே, ஸோ டன் இஸ் ஃபெமிலியர் இன் இஸ் டைம் ஃபார் மெட்டாபிசிக்கல் போயட்ரி. ஓகே, கிறிஸ்டியன் ஆன்டி கேத்தலிக் ரைட்டிங்ஸ்க்கும் ரொம்ப ஃபெமிலியர் தான். மேனுஸ்கிரிப்ட்ஸாக இருந்தது 1633 தான் வந்து சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. அதில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய போயம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். என்னென்ன போம்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, நாக்டர்னல் அப்பான் சர் லூயிஸ் டே, வேலிடிக்ஷன் பர்பிடிங் மோர்னிங், வேலிடிக்ஷன் ஆஃப் வீப்பிங் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 ஹோலி சானட்ஸ் எழுதியிருக்காங்க. ஹைம் டு காட் த ஃபாதர் அப்படின்னு ஒரு லிரிக் எழுதியிருக்காரு. எக்ஸ்டசி, கேனனைசேஷன், ஆரன் ஏஞ்சல்ஸ், இது எல்லாமே வந்து ஃபெமிலியர் போம்ஸ் ஆஃப் ஜான் டன். அவருடைய ப்ரொசேக் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரோஸ் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இம்பார்ட்டன்ட் வந்து த சூடோ மேட்ரேயர். அது வந்து 1610 எழுதியிருக்காரு த சூடோ மேட்ரேயர். அப்புறமேட்டு இக்னீஷியஸ் இஸ் கான்க்ளேவ், இது எல்லாமே சட்டாரிக்கல் ஒர்க். அந்த லயோலா ஜெசுவிட்ஸ் இருக்காங்கல்ல இக்னீஷியஸ்ல, வேணும் அவங்கள பத்தி ஒரு சட்டாரிக்கல் ஒர்க் தான் வந்து இக்னீஷியஸ் இஸ் கான்க்ளேவ். அடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள்ஸை வந்து அவருடைய இல்னஸ்ல வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவரோட ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிளை பத்தி டிவோஷன்ஸ் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டா செர்மன்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ த லைக் வைஸ் இதெல்லாம் தான் அவரோட ஃபெமிலியர் ஒர்க்ஸ். ஸோ டன் மெட்டாபிசிக்கல் போயட் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இங்க நம்ம என்ன போகும் பார்க்க போறோம் அப்படின்னா த வெயிட் அப்படின்ற போகும் பார்க்க போறோம். ஸோ ஹியர் த வெயிட். வெயிட்ன்றது என்ன, எங்கேருந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அபவுட் த போம். ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1633 தான் ஃபர்ஸ்ட் இந்த போம் வந்து பப்ளிஷ் பண்றாங்க, சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படின்ற கலெக்ஷன்ல. நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டான்சாஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்சாலையும் 4 லைன்ஸ் தான் இருக்கு. இது ஓட் லிரிக் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, இட் இஸ் அ பிளெயின் போம். ஓகே, 7 ஸ்டான்சாஸ் அது 4 லைன்ஸ், அப்ப 7 4 லைன் ஸ்டான்சாஸ் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஷார்ட் கப்லெட் ஃபார்ம்ஸ் தான். ஒன்று ஒன்று வந்து கப்லெட் மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டான்ஸால ரெண்டு கப்லெட் இருக்கும். ஓகேவா, ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் கப்லெட்னு சொன்னோடனே தெரிஞ்சிடும், அப்போ வந்து கப்லெட் ரைமிங் தான். அப்போ ஏஏபிபி அந்த மாதிரி ரைமிங்ல தான் இருக்கும். என்ன மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பிக் குவாட்ரா மீட்டர். ஸோ வாட் இஸ் குவாட்ரா மீட்டர், வெரி சிம்பிள், பென்டமீட்டர் ட்ரைமீட்டர் அப்படின்னு சொல்றோம்ல அதே தான் வந்து குவாட்ரா மீட்டர், 4 வரும். ஓகேவா, டெக்ராமீட்டர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் குவாட்ரா மீட்டர். நெக்ஸ்ட் இஸ் செட்டிங். இந்த போம் வந்து எங்கேருந்து செட் பண்ணியிருக்காங்க, வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் திஸ் போம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் 1599 கிறிஸ்டோபர் மார்லோ ஒரு போம் எழுதுறாரு. என்ன போம் அது அப்படின்னா, த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ், த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ். எதை பத்தி எழுதுறாரு அப்படின்னா, டைட்டிலே தெரிஞ்சிருக்கு, பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ். ஒரு லவ்வருக்காக ஒருத்தவர் எழுதுறாரு, அவரு தான் வந்து ஷெப்பர்ட். அப்ப ஷெப்பர்னு சொன்னோட பாஸ்டோரல் செட்டிங் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். பாஸ்டோரல் செட்டிங்னா ஃபுல்லா அந்த வில்லேஜ், வயல், நிலம் இதை பத்தி இருக்கும். ஒரு தனியா ஒரு வீடு, லேக், அந்த ஃபுல் செட்டிங் அதை பத்தி எழுதியிருப்பார். என்னன்னா ஒரு உட்டோப்பியன் சொசைட்டியை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் இந்த இடத்துல இந்த உலகத்திலே இருக்கவே இருக்காது. பட் அவர் வந்து அப்படி இமேஜின் பண்ணி எழுதியிருப்பார். எப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல வில்லேஜர், ஒரு நல்ல ஷெப்பர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஷெப்பர்ட் ஒரு நிம்காக எழுதுற மாதிரி இருக்கும். நிம் அப்படின்னா வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, எல்ஸ் மாதிரி, ரைட். அவங்களுக்காக இவர் எழுதுறார். என்னன்னா இந்த உலகத்திலே வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து நம்ம உனக்காக நான் அமைச்சு தருவேன். இந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு இங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அக்செப்ட் மை லவ் அப்படின்றதுக்காக எழுதியிருப்பார். என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டு ஒரு பொட்ரே பண்ணி எழுதியிருப்பார். ஸோ த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ் எழுதியிருக்கார். ஓகே, அங்க வந்து ரியாலிட்டின்றதுக்கு எந்த விதமான எக்ஸாம்பிள்ஸுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினரி தான், எல்லாமே இமேஜினேஷன் எழுதியிருப்பார். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ற மாதிரி 1600 சர் வால்டர் ராலே அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி சர் வால்டர் ராலே ஒரு போயம் எழுதியிருக்கார், த நிம்ஸ் ரிப்ளை டு த ஷெப்பர்ட். இவர் வந்து ஷெப்பர்டு வந்து நிம்க்கு எழுதினார்ல, இங்க வந்து நிம் வந்து ஷெப்பர்டுக்கு ரிப்ளை பண்றாரு.
இந்த போயம்ல பாத்தீங்கன்னா மார்லோவ் தான் அந்த ஷெப்பர்ட். ஹூஸ் த ஷெப்பர்ட்னா மார்லோ இஸ் த ஷெப்பர்ட், ரைட். இங்க ராலே வந்து நிம் அப்படின்ற ரோல் எடுத்துப்பார். இப்ப அந்த லவ்வர் ரிப்ளை பண்றாங்க, அந்த லவ்வர் எப்படி ரிப்ளை பண்றாங்கன்னா இவங்களோட லவ்வை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்செக்ட் பண்ற மாதிரி எழுதியிருக்காரு, சரியா. அவரே வந்து நிம்போட ரோல் எடுத்துக்கிட்டு ஐ டோன்ட் அக்செப்ட் யூ அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் வந்து ஒரு கான்ட்ராடிக்ஸ் போயம் எழுதியிருக்காரு. இந்த ரெண்டு பேரோட போயமுக்கும் கான்ட்ராஸ்டா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா டன் எழுதியிருக்காங்க இந்த போயம். ஓகே, இது ரெண்டுமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா இமேஜினரியில இருக்கும். இவர் ரியாலிட்டியை ஒரு தீமா எடுத்து எழுதியிருக்காரு. ஸோ வாட் இஸ் செட் இன் ரியாலிட்டி, ஆக்சுவலா ரியல் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி, ப்ராக்டிக்கல் லைஃப் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. ஓகேவா, ஸோ டோன் எப்படி இருக்கு இந்த போமோட டோன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பியா சியர்ஃபுல்லா இருக்கும், அப்புறமேட்டு கொஞ்சம் காஷன் காஷன் அப்படின்னா உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து காஷியஸா மாத்துற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்கும், சேட்னஸ். ஸோ ஃபைனல் சேட்னஸ் எண்ட் சேட்னஸ் கன்க்ளூஷன் வந்து சேட்னஸ்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சிம்பிள் அப்படின்னா டைட்டிலே வந்து ஒரு சிம்பிள் தான், த பெயிட். பெயிட்னா என்ன, இறை. மீனை பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூட அந்த இறைக்கு பேர் தான் வந்து பெயிட் அப்படின்னு அர்த்தம், சரியா, இறை அப்படின்னு அர்த்தம். எஸ்பெஷலி யூஸ்டு ஃபார் ஃபிஷிங், மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த புழுக்கா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன ஃபிஷ்ஷா இருக்கலாம், அதுக்கு பேர் வந்து பெயிட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். இங்க அந்த பெயிட்ன்றது யார கம்பேர் பண்ணிருக்காங்க, யார சிம்பிளைஸ் பண்ணிருக்காங்க, விமன், ரைட். பெயிட்ட எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபிஷ்ஷ பிடிக்க, சரியா. அப்ப அந்த ஃபிஷ்ன்றது யார ரெப்ரசென்ட் பண்ணதீங்க அப்படின்னா மென்ன ரெப்ரசென்ட் பண்ணது, பிளெயின் அவுட்டர் மீனிங் வந்து இது, சரியா. இந்த போயமோட அவுட்டர் மீனிங் வந்து இது, அவர் தான் மெட்டாபிசிக்கல் போயட்னு சொல்லிட்டோம்ல. அப்ப அவர் சொல்ல வர விஷயத்துல இன்னொன்னு கம்பேர் பண்ணுவார்ல, அந்த செகண்ட் கம்பாரிசன் என்னன்னா ஜீசஸ் கிரைஸ்ட், ரிலீஜியஸ் தீம், அந்த ஸ்பிரிச்சுவல் தீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கார், சரி. அவர் ஒரு கம்பாரிசன்ல ஸ்பிரிச்சுவல் தீம் அது எப்படி வந்து கம்பேர் பண்ணியிருக்காருன்னு நம்ம போம்ல பாக்கலாம். ஓகே, வி ஷால் மூவ் டு த போம் நவ். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த போம். இப்ப போமோட மீனிங் அனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்படி மீனிங் அனலைஸ் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளெயின் மீனிங். இந்த போர்ல வந்து ஜான்டன் அவருடைய லவ்வை வந்து அவருடைய பிலாட் அவனுடைய லவ்வரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வோகேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இது. ஃபர்ஸ்ட் அவருடைய லவ்வரை இன்வைட் பண்ற மாதிரி இருக்கும், அவங்களை கூப்பிட்டு என் கூட இருங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மீனிங். செகண்ட் இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் மீனிங். யூனிவர்சலைசேஷன் ஆஃப் மீனிங் அப்படின்னு சொல்லும் போது காமன் மீனிங், என்ன காமன் மீனிங் இருக்குன்னா இட் இஸ் கம்பேர்டு டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மென் அண்ட் விமன், சரியா. ஒரு மேன் அண்ட் விமென்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா பார்த்துக்கலாம். ஓகே, தேர்ட் ஒன் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஸோ எப்படி இது மூணையும் வந்து அவர் அந்த போம்ல வந்து இன்கார்பரேட் பண்றாரு அப்படின்றது தான் அந்த பெயிட். இப்ப பெயிட்னா என்ன, மீன், மீன் பிடிக்கிறதுக்காக அந்த ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இறை, அதுக்கு பேர் தான் பெயிட். ஓகே, மீன் பிடிக்கிறதுக்கு அந்த தூண்டில் வைக்கக்கூடிய அந்த வேர்மா இருக்கலாம் இல்ல ஒரு ஸ்மால் ஃபிஷ்ஷா இருக்கலாம், அதுக்கு பேர் தான் பெயிட். அதை போட்டு இன்னொரு மீனை வந்து பிடிப்பாங்க, இன்னொரு ஃபிஷ்ஷை வந்து பிடிப்பாங்க. இந்த இடத்துல அதை எப்படி சிம்பலைஸா சிம்பாலிக்கல் ரெஃபரன்ஸோட அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிளெயினா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா இன்வைட் பண்றாரு அவரோட லவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சிமிலர் பிளெயின் வே லைக் கம் லிவ் வித் மீ அண்ட் பி மை லவ். Come, live with me, வாங்க என் கூட இருங்க, என் கூட இருங்க and என்னோட லவ்வா இருங்க. And will some new pleasures prove of golden sands and crystal brooks with silken lines and silver hooks. Simple, நீங்க என் கூட இருந்தீங்க அப்படின்னா நம்ம நியூ பிளஷர்ஸ் ப்ரூவ் பண்ணலாம், டிஸ்கவர் பண்ணலாம், புது பிளஷர்ஸ் டிஸ்கவர் பண்ணலாம். இட் கேன் பி அ பிசிக்கல் பிளஷர் ஆர் மென்டல் பிளஷர், சரியா. லவ்ன்ற அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஹாப்பினஸையும் என்ஜாய் பண்ணலாம் இல்ல சென்சுவல் ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு நியூ பிளஷர் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். மேபி அந்த நியூ பிளஷர் எப்படி இருக்காங்க, இப்போ அவங்க வந்து ஃபிஷிங்க்கு போறாங்க, சரியா. அப்ப ஃபிஷிங் சொல்லும்போது அந்த செட்டிங் வந்து இப்படிதான் இருக்கும், லேண்ட் இருக்கும், சரியா, லேண்ட் இருக்கும், வாட்டர் இருக்கும், அந்த ஃபிஷிங் ரோப் இருக்கும், அந்த ஹூக் இருக்கும், பெயிட் இருக்கும், சரியா. அதை அவங்க கம்பேர் பண்றாங்க, நீங்க என் கூட வந்தீங்க அப்படின்னா அந்த பிளெயினா இருக்கக்கூடிய சாண்ட் கூட எப்படி இருக்கும், கோல்டன் சாண்ட் மாதிரி இருக்கும், அந்த ரிவர்ல போற வாட்டர் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியலாம், கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், பிகாஸ் யூ ஆர் வித் மீ, ரைட். ஸோ நீங்க இருக்கும்போது அது கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்ல அதை பார்க்கும்போது கிறிஸ்டல் மாதிரி தெரியும். அந்த லைன்ஸ் கூட, அந்த லைன்ஸ்னா
அந்த ரோப் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த ரோப் கூட எப்படி இருக்கலாம் அப்படின்னா சில்க் மாதிரி இருக்கும், சில்க் அண்ட் த்ரெட்ல இருக்கும். அந்த ஹூக் சில்வர் ஹூக்கா இருக்கும். சோ வென் யூ கம் வி கேன் டிஸ்கவர் தீஸ் நியூ பிளேசஸ், அந்த ஃபிஷிங்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணலாம். சோ கம் வித் மீ, கம் அண்ட் பி மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயினா இன்வைட் பண்றாரு. சோ திஸ் இஸ் அ பிளெயின் மீனிங். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஒரு பிளெயின் இன்விடேஷன் தான். ஓகே, செகண்ட் ஸ்டான்ஸா தேர் வில் த ரிவர் விஸ்பரிங் ரன் வார்ம்டு பை த ஐஸ் மோர் தேன் த சன். இப்பதான் கம்பாரிசன் போறாரு. அப்படி நீங்க கூட வந்தீங்க அப்படின்னா அந்த ரிவர் வந்து விஸ்பரிங்கா இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது சலசலன் சத்தம் வந்துட்டே இருக்கும், சரியா? அது ஏதோ சொல்லிக்கிட்டே ஓடுற மாதிரி இருக்கா, ஹாப்பியா பேசிக்கிட்டே போனா எப்படி இருக்கும், விஸ்பர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கா, எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்பர் பண்ணிக்கிட்டே அது போற மாதிரி இருக்கான். அண்ட் இட் இஸ் வார்ம்டு பை த ஐஸ் மோர் தேன் த சன். சன்னோட ஹீட்டால வந்து அந்த ஹீட் ரேசஸால அது வந்து கொஞ்சம் வார்மா இருக்கும் அந்த ரிவர் வாட்டர். பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது இன்னும் வார்ம் ஆகும். ஆக்சுவலா சன் ரேஸ்ல தான் அது வந்து வார்மா இருக்கணும், பட் அது ரீசன் கிடையாது. உங்க பார்வையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வியூ இருக்குல்ல, அந்த சைட் இருக்குல்ல, உங்க கண்ணு ரொம்ப பிரைட்டா இருக்கு, பயங்கர பிரைட்டா இருக்கு. அந்த பார்வையா அதை வந்து எப்படி ஆக்கிடுது, ரொம்ப வார்மா, ரொம்ப ஹாட்டா மாத்திடுது. ரைட், வார்ம்டு பை தை ஐஸ் மோர் தேன் த சன். சன்னை விட அதிகமான வெப்பத்தை யார் கொடுக்குறா, உங்க கண்ணு கொடுக்குது. அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு பிரைட்டா இருக்கு உங்களோட ஐஸ். கம்பேர் பண்றாரு அவங்களோட ஐஸ சன் கூட. ஓகே, அண்ட் அப்படி ஹீட் ஆன உடனே அதை பார்த்த உடனே, இங்க மேல இருந்து ஒரு வெளிச்சம் வந்த உடனே கீழே தண்ணிக்குள்ளேருந்து பாக்குதான் எல்லா ஃபிஷ்ஷும், அப்படி பார்த்த உடனே அந்த த எனாமர்டு ஃபிஷ் வில் ஸ்டே. அங்கதான் வந்து எனாமர்டு ஃபிஷ் எல்லாம் இருக்கு. உங்க பார்வையை பார்த்த உடனே எல்லா ஃபிஷ்ஷும் என்ன ஆயிடும், பெகிங் தெம் செல்ஃப் தேமே வீட்ரி. பார்த்த உடனே எல்லா ஃபிஷ்ஷும் உங்க பக்கம் வந்துடும், ரைட், உங்க பக்கம். என்னன்னா லெட்ஸ் பி இன் லவ் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துருமா. அவங்கள பார்த்த உடனே ஏதோ ஒரு விதமான லவ் ஃபீலிங் அந்த ஃபிஷ்க்குலாம் வந்து கடகட கடகடன்னு எல்லாம் அவங்க இருக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு வந்துடும், சரியா? பெகிங் தெம்செல்ஃப் அதுவே கேட்குமா, ஸோ பிளீஸ் கேச்சஸ், எங்களை பிடிச்சிக்கோங்க, கம் கம் அப்படின்ற மாதிரி. என்ன, நான் வந்து உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா, அப்படி உங்களை லவ் பண்ணலாமா அப்படின்ற கேட்குற மாதிரி அந்த ஃபிஷஸ்லாம் வந்துடும். சாரி, அந்த ஃபிஷ் வரும். அந்த ஃபிஷ் வரும்போது அது டேமே பீட்ரு. ஆக்சுவலாக என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து பெக் பண்ணுவாங்க, பட் ஒன்ஸ் தே ஆர் காட், அத மேல எடுத்ததுக்கு அப்புறமேட்டா, தூண்டில் போட்டு மேல எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா அது இறந்து போயிடும்ல அதனால. பட் அது தெரியல, அது பீட்ரே பண்ணதான் போறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியல. தெரியாமல் அது வந்து என்ன பண்ணுது, பெக்கிங் டென்சல், அதை தான் தன்னைத்தானே எனக்கு கொண்டுடுதுன்னு சொல்லிட்டு பெக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பிளெயின் மீனிங். அந்த லப்பரை பார்த்த உடனே இது எப்படி காமன் மீனிங் யூனிவர்சலைசேஷன் பண்றாரு அப்படின்னா, இப்ப அந்த பெயிண்ட்ன்றது யாருன்னா விமன். ஓகே, Men are attracted towards women. Okay? Women மேல இருக்கிற வரைக்கும், சரியா, விமனோட கண்ணு மேல இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த பெயிட் வந்து மேலதான் இருக்கு, தண்ணிக்குள்ள நம்ம இன்னும் போடல அந்த தூண்டுல, மேல அந்த பெயிட்ட மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டு, அந்த இறைய மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டு மேல வச்சிருக்கும் போதே கீழே இருந்து அந்த பெயிட்ட பார்க்குமா எல்லா ஃபிஷும், ரைட். ஏன்னா அந்த பெயிட் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு, அந்த பெயிட் ரொம்ப பிரைட்டா இருந்தோடனே எல்லா ஃபிஷும் உள்ள இருந்தே பார்த்துட்டு டக்குன்னு அதை நோக்கி அட்ராக்ட் ஆகி மேல அப்படியே ரெடியா வந்து இங்க நிற்கும், அந்த தண்ணி கிட்ட ரெடியா வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரிதான் வென் அ பியூட்டிஃபுல் விமன் அப்பியர்ஸ், பியூட்டிஃபுல் மேபி பிசிக்கல் பியூட்டி ஆர் இன்டர்னல் பியூட்டி, ரைட். ஒரு நல் ஒரு விமனை பார்த்த உடனேவே மோஸ்ட் ஆஃப் த மென் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் விமன், அப்படியே அட்ராக்ட் ஆகிட்டு அவங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ப்ளீஸ் அக்செப்ட் அஸ் அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மென் எல்லாம், மோஸ்ட் ஆஃப் த மென். அவங்க அழகுல மயங்கி இருக்கலாம், இல்ல அவங்களுடைய அந்த பவர் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்றாங்களே, அவங்களோட கைண்ட்னஸ், அவங்களோட குட் ஹார்ட், அத மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து எல்லாம் மென்னும் மயங்கி அவங்க மேல ஒரு லவ்ல இருப்பாங்க. இது வந்து காமன் மீனிங். ஸ்பிரிச்சுவல் மீனிங் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த வேர்ல்டுக்கு வந்த உடனே நிறைய பேர் அவரோட டீச்சிங்ஸ் அண்ட் சர்மன்ஸை பார்த்துட்டு, ப்ரீச்சிங்ஸ் பார்த்துட்டு அதை கேட்டதுக்கு அப்புறமேட்டா அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அது கூட கம்பேர் பண்றாங்க. ஓகேவா, அதே மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது. நவ் கம் டு த தேர்ட் ஸ்டான்ஸா. தேர்ட் ஸ்டான்ஸா எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, When thou will swim in that live bath, each fish which every channel hath
will amorously to thee swim, gladder to catch thee than thou. Very simple. இப்ப நீங்க மேல நின்றுட்டு இருந்தீங்க இந்த ஸ்டான்ஸால ஃபுல்லா. You are standing there. பட் இந்த ஸ்டான்ஸால என்ன பண்றீங்க, நீங்க மேல இல்லாம உள்ள ஸ்விம் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப இந்த வெயிட்டை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, தண்ணிக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னாலே என்ன ஆகும், எல்லா ஃபிஷுமே, ஈச் ஃபிஷ் விச் எவ்ரி சேனல் ஹேவ், எவ்ரி சேனல் ஒரு ரிவர்னா நிறைய பிரான்சஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல ஃபிஷ் போயிட்டே இருக்கும். சரியா, எந்த டைரக்ஷன்ல ஃபிஷ் போயிட்டே இருந்தாலும் அந்த பெயிட்டை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுனா அந்த பெயிட் இருக்கக்கூடிய டைரக்ஷனை நோக்கி வர ஆரம்பிக்கும். சரியா, அதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் என்ன ஆகுதான், டிராவல் பண்ணி அந்த பெயிட்டை நோக்கி வந்துடுது. ஸோ வில் அமோரஸ்லி டு தி ஸ்விம், அமோரஸ்லினா இன் லவ், அப்படியே ஒரு அட்ராக்டிவ் ஒரு லவ் அட்ராக்ஷன்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், வேகமா அந்த பெயிட்டை நோக்கி ஸ்விம் பண்ணிட்டு வந்துடும். கிளாடர் டு கேட்ச் தி, ஆக்சுவலா வந்து யார் மீனை பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான், நீங்க தான் ஆக்சுவலா அவங்களை பிடிக்க போறீங்க. ஆனா எப்படி இருக்குன்னா, நீங்க தான் பிடிக்க போறீங்க, ஆனா அந்த ஃபிஷ் வர்றதை பார்த்தா எப்படி இருக்கு, அவங்க வந்து உங்களை பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரியா, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஈகரா அவங்க வந்துடுறாங்க, எல்லா ஃபிஷ்ஷும் வந்து அந்த வெயிட்டை நோக்கி வந்துடும். ஸோ வாட் இஸ் த யூனிவர்சல் கம்பாரிசன், விமன் மேல நின்னுட்டு இருக்காங்க, அந்த அதாவது பிளெயின் சர்ஃபேஸை பார்த்த உடனேவே அப்படி தோணும். வென் த விமன், அந்த விமன் வந்து ரொம்ப நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்க மென் கூடமும் அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. மோஸ்ட் ஆஃப் த மென் வில் பி அட்மயர்ட் பை ஹர் பியூட்டி, அட்மயர் பை ஹர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ், அண்ட் தே வில் பி கமிங் இன் ரிலேஷன்ஷிப் வித் த விமன். ஆக்சுவலா விமன் தான் வந்து மென்னை தேடிட்டு போற மாதிரி இருக்கும், மென்கிட்ட பழகிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலா அவங்களோட வாண்டிங் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்மளே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு விமன் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்படியே பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மென் கேட்கற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் விமன் இருக்காங்க, விமனோட ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மீன் பண்றாரு. நெக்ஸ்ட், ஜீசஸ் ஸ்பிரிச்சுவலிட்டி. ஜீசஸ் போயிட்டு யார்கிட்டயுமே வந்து நீங்க என்னோட சர்மனை என்னுடைய ஃபாலோவரா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கேட்கல. பட் எல்லாரும் எப்படி பண்ணாங்க, அவருடைய அந்த குட் கைண்ட்னஸை பார்த்த உடனே எல்லாரும் அவரை நோக்கி டிராவல் பண்ணி ப்ளீஸ் அக்செப்ட் அஸ் அப்படி அஸ் யூ ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கேட்குற மாதிரி அவர்கிட்ட நோக்கி போனாங்க. இது ஸ்பிரிச்சுவல் மீனிங். ஓகே, நவ் வி மூவ் ஆன் டு த ஃபோர்த் ஸ்டான்ஸ். இஃப் தவ், இஃப் தவ் டு பி சோ சீன் பெஸ்ட் லார்ட் பை சன் ஆர் மூன் தவ் டார்க்னெஸ்ட் கோட் அண்ட் இட் மை செல்ஃப் ஹவ் லீவ் டு சீ I need not their light having thee. Very plain meaning. முன்னாடியே அவர் வந்து சன் மாதிரி, சன்னை விட அதிகமாக நீங்கள் வார்ம்த் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை விட பிரைட்டாக இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தார். இப்போ அதே தான், த சேம் கம்பேரிசன் ஹியர். இஃப் யூ டு பி சோ சீன் பெஸ்ட் லார்ட், யாராவது உங்களை பை சன் ஆர் மூன் தவ் டார்க்கஸ்ட் போட், when you are introduced, day time la undu yaar romba bright ah irupanga sun, night time la romba bright ah yaar irupanga moon. Neenga day time la vandhalum seri night time la vandhalum seri ungala paakanum appadina neenga romba kavala pada vena, oru vela moon sun oda brightness undu ungala marachirumo appdinu nenikka vena, illa moon oda and coldness o illa and darkness o undu ungala marachirum neenga bayapada venda, because நீங்களே இவங்க ரெண்டு பேரையும் டார்க் ஆக்கிடுவீங்க. ரீசன் இஸ் யூ ஆர் சோ பிரைட்டர் தேன் தீஸ் டூ திங்ஸ். டே டைம்ல நீங்க சன்னை விட பிரைட்டா இருப்பீங்க, நைட் டைம்லயும் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த கோல்டு லைட் வந்து உங்களை பிரைட்டா தான் காட்டும். பிகாஸ் யூ ஆர் சோ பிரைட் தேன் தீஸ் டூ திங்ஸ், ஸோ யூ கேன் டார்க் இன் இஸ் தோஸ் டூ திங்ஸ். அந்த ரெண்டுத்தையும் நீங்க டார்க் ஆக்கிடுவீங்க, பிகாஸ் யூ ஆர் சோ பிரைட். ஓகேவா, நீங்க ரொம்ப பிரைட்டா தான் இருக்கீங்க. அண்ட் இஃப் உங்களை பார்க்கணும்னா அவ்வளோ பிரைட்டா பார்க்கலாம். And if myself have leave to see, I need not their light having thee. இதே உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னா அவரோட லவ் சொல்றாரு. டே டைம்ல வந்தாதான் என்னால உங்களை பார்க்க முடியும், நைட் டைம்லயும் வெளிச்சம் இருக்கும்போது அந்த மூனோட லைட் கிட்ட தான் உங்களை என்னால பார்க்க முடியும்னா கிடையாது. நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சுன்னா எந்த டைம்ல வேணா பார்க்கறேன், இரு ஃபுல்லாவே வந்து அது டார்க்காவே இருந்தாலும் ஒரு அந்த மூன் லைட் கூட இல்லாத நாளா இருந்தா கூட நீங்க எனக்கு தனியா தெரிவீங்க. ரீசன் இஸ் யூ ஆர் சோ பிரைட், உங்களோட பிரைட்னஸ், ஏன்னா உங்ககிட்டயே ஒரு லைட் இருக்கு,
அந்த லைட் அந்த பிரைட்னஸே எனக்கு வந்து உங்களை காட்டி கொடுத்துரும், நீங்க எங்க இருந்தாலும் உங்களை எனக்கு காட்டி கொடுத்துரும் அப்படின்ற மீனிங். இப்ப வெயிட்டுக்கு வரும், அதாவது அந்த இறை, சரியா, அந்த இறை தான் விமன். When they are introduced to the sea or river, அத ரிவர்க்குள்ள போட்ட உடனேவே மீனுக்கு அத நைட்ல தூண்டில் போட்டாலும் சரி பகல்ல தூண்டில் போட்டாலும் சரி கரெக்டா அந்த மீனோட கண்ணுக்கு அது தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த பிரைட், அந்த பெயிட் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும், சரியா, அது கண்டுபிடிச்சிருக்கும். டே டைம்ல போட்டுட்டேன், வெயில்ல கிளார் அடிச்சு நம்ம கண்ணு மறைச்சிருச்சு அதனால எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. நைட் டைம்ல போட்டுட்டேன், இருட்டா இருந்தது தெரியலன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த பெயிட்டுக்கும் அந்த ஃபிஷ்ஷோட கண்ணுக்கு ஒரு பவர் இருக்கு, அது வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரிதான் மென், ரைட். விமன் வந்து அவங்கள வந்து ஒரு டார்க்னஸ்ட் சைடு, அதாவது ஒரு பேட் விமன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இம்மாரல் விமன் வந்து அவங்கள உள்ள தன்னைத்தானே மறைச்சு வச்சுட்டு ஒரு குட் ஆட்டிடியூட் காட்டினாலும் சரி, இல்ல ஒரு குட் விமன் பேட் ஆட்டிடியூட் காட்டினாலும் சரி, மென் கேன் டிஸ்கவர் தட். காட், அவங்க அவங்களே மறைச்சு வச்சிருந்தாலும் மென் வில் டிஸ்கவர் தெம் அப்படின்னு சொல்லலாம். தே கேன் டிஸ்கவர் விமன் அண்ட் விமன் ஹாவ் த மோஸ்ட் பிரைட் சைட். அவங்க அவங்களுடைய மனசுல இருக்கிறத மறைச்சு வைக்கணும்னு நினைக்கவே தேவையில்லை. தே கேன் ட்ரூ மென் அண்ட் அ ட்ரூ லவ்வர் கேன் டிஸ்கவர் வாட் இஸ் தேர் இன் த லவ்ஸ் ஹார்ட். ஓகே, அண்ட் ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னன்னா, கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் மோர் பிரைட் வென் கம்பேர்ட் டு மூன் அண்ட் சன். அவருடைய பிரைட்னஸ் அவருடைய அந்த தேஜஸ் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணும். பட் அவரோட ப்ரீச்சிங்ஸ் யார் வந்து அப்போசிட் பண்ணி சொன்னாலும் சரி அவரோட ப்ரீச்சிங்ஸ் தனியா இருக்கும். அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் தாட், த வே ஹி, அந்த காட்லினஸ் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதை இருட்டிலையும் பார்க்கலாம், ஒருத்தவங்க அறியாமையில இருந்தாங்களோ அவங்களுடைய அறிவு கண்ணை திறக்கிற மாதிரி அது இருக்கும் அப்படின்ற மீனிங் இருக்கு. ஓகே, அண்ட் தவ் வி மூவ் ஆன் டு தி ஃபிஃப்த் ஸ்டான்ஸா. லெட் அதர்ஸ் ஃப்ரீஸ் வித் ஆங்கிளிங் வீட்ஸ் அண்ட் கட் தேர் லெக்ஸ் வித் ஷெல்ஸ் அண்ட் வீட்ஸ் ஆர் ப்ரெச்சரஸ்லி புவர் ஃபிஷ் பி செட் வித் ஸ்ட்ராங்கிளிங் ஸ்னேக் ஆர் அ விண்டோவிங் நெட். அந்த ஃபிஷ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஃபிஷ் பண்ணுவாங்க, சரியா, அந்த ஃபிஷிங் அப்படின்ற அந்த ஒரு ஆக்ஷன் ஃபிஷர் மென் அவங்க படுற கஷ்டம், ரைட். லெட் அதர்ஸ் ஃப்ரீஸ் வித் ஆங்கிளிங் ரீச்ஸ். நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க, ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அந்த ஆங்கிளிங் ரீச்ஸ்லாம் இருக்குல்ல, இப்ப கடலுக்குள்ள போயிட்டு மீன் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய ரீச்ஸ் வந்து கால்ல எல்லாம் சுத்திக்கும், ரைட். அந்த ஆங்கிளிங் ரீச்ஸ் அதுல மாட்டிக்கிட்டு அந்த விஷச்செடின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து காலில் சுத்திச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாய்சனஸா மாறிடும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து, அது அவங்களுடைய கால்லாம் கூட கட் ஆயிருக்கு வித் ஷெல்ஸ் அண்ட் வீட்ஸ். நிறைய ஷெல்ஸ் வந்து காலை கடிச்சிடும், ரைட். நிறைய டிஸ்கவரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சேம் வே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இது வந்து ஃபிஷர்மேன் படுற கஷ்டம். பட் இந்த கஷ்டத்தை வந்து மென்னுக்கு சொல்லலாம். எப்படின்னா, தப்பான விமனை வந்து சூஸ் பண்றதுனால ஒரு சில மென் வந்து கஷ்டத்துல போய் மாட்டிப்பாங்க. When they are not true, women is not true, அவங்களோட லவ் வந்து ரொம்ப கஷ்டப்படும். But, and next, or treacherously poor fish beset with strangling snare or windowing net. அப்படி அந்த ட்ரெச்சரஸா ஒரு சில ஃபிஷ் என்ன பண்ணும், போயிட்டு ஸ்ட்ராங்கிளிங் நெட்ல விண்டோவிங் நெட்ல வந்து மாட்டிக்கும். அதாவது வலை போட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த வலையில எல்லாம் கூட போய் மாட்டிக்கும். இந்த பெயிட்ல மாட்டாம வலையில போய் சிக்கிற மீன் எல்லாம் கூட இருக்கு. அப்படி போய் கஷ்டப்பட்டு ஃபிஷ்ஷோடைய விங்ஸ் எல்லாம் கட் ஆகி இந்த ஃபிஷ்ஷுக்கு அடிபட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூட நடக்கும். ஸோ இப்ப விமனோட கம்பேர் பண்ணும் போது, வென் அ விமன் இஸ் நாட் லாயல் அண்ட் வென் இட் இஸ் நாட் வர்தி, வென் ஷி இஸ் நாட் சோ வர்தி, நிறைய மென் என்ன பண்றாங்க அப்படின்னா தப்பான ஒரு ட்ராப்ல போய் மாட்டிக்கிட்டு அவங்களோட லவ் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங், ஓகே, ரிலேஷன்ஷிப் ஃபால்ஸ் மென் அண்ட் அ குட் மென் ஆர் ஃபால்ஸ் மென் ஃபால்ஸ் விமன் அண்ட் அ குட் மேன் மாத்தி வைசி வர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், சரியா. அந்த ஆங்கிளிங் ரீச்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணும், அவங்கள வந்து அவங்களோட லவ்வே அவங்களுக்கு வந்து பாய்சனஸா மாறிடும். காட், அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து புடிச்சு எடுத்துட்டு வருவாங்க. இல்ல ஒரு சில ஃபிஷ் வந்து தானே போய் என்ன பண்ணும், மாட்டிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்னேர்ல போயிட்டு தானே வெளிய போயிட்டு மாட்டிக்கும். காட், அண்ட் நவ் ஹியர் இட் இஸ் அவுட் லாட். இந்த ஸ்டான்ஸால பாத்தீங்க அப்படின்னா ஒரு காஷியஸான ஒரு மீனிங் வரும்போது அந்த கன்செப்ட் வந்து அன்லாக் பண்ணிடுறாங்க. கன்செப்ட் அன்லாக் பண்ணும்போது, கன்செப்ட் அன்லாக் அப்படின்னா இங்க வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங் நம்மளால எடுக்க முடியல, அவ்வளவுதான். காட், ஹியர் த ஸ்பிரிச்சுவல் மீனிங் இஸ் அவுட் செட்.
ரைட் அவுட் செட்னு சொல்லலாம், இல்ல வென் த ஸ்பிரிச்சுவல் மீனிங் இஸ் டு பி இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங் சொல்லும்போது ஜீசஸ் வந்து ஒரு குட் பாத்தை வந்து டிசர்வ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தார், எல்லாருக்கும் டிஸ்கவர் பண்ணிட்டு வந்தாரு. பட் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஆப்போசிட்டா போனாங்க. அவருக்கு ஆப்போசிட்டா போனவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்க சரியா, தே காட் இன் அ ஸ்னேர், தேவையில்லாத ஒரு வலையில போயிட்டு சிக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நவ் வி கம் டு தி சிக்ஸ்த் ஆன்சர். லெட் கோஸ் போல்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்லிமி நெஸ்ட், த பெட்டர் ஃபிஷ் இன் பேங்க்ஸ் அவுட் ரெஸ்ட், ஆர் கியூரியஸ் ட்ரேட்டர்ஸ் ஸ்லீவ் சில்க் ஃபிளைஸ் வித் விச் புவர் ஃபிஷஸ் வாண்டரிங் ஐஸ். ஸோ த சேம் கம்பேரிசன் ஹியர், அந்த சிக்ஸ் ஸ்டான்ஸாலையும் செவன் ஸ்டான்ஸா ஃபிஃப்த் ஸ்டான்ஸாலையும் சிக்ஸ் ஸ்டான்ஸாலையும் அந்த காஷியஸ் ரொம்ப காஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா கவனமாக இருக்கணும். எப்படி அப்படின்னா, விமன் தான் அந்த வெயிட்னு தெரிஞ்சிருச்சு, விமன் அப்படிதான் நம்மளை அட்ராக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு. மேபி இஃப் த விமன் இஸ் நாட் ட்ரூ, வென் ஷி இஸ் நாட் சோ லாயல், வென் ஷி இஸ் அன்வர்தி, நிறைய பேர் என்ன பண்றோம், நம்மளே போயிட்டு அந்த ட்ரெச்சரஸ் பாத்துக்குள்ள நம்ம போய் மாட்டுறோம். அதுதான் கோஸ் போல்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்லிமி நெஸ்ட். நிறைய பேர் மீன் பிடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, களை போட்டுலாம் பிடிப்பாங்க, தூண்டில் போட்டு பிடிப்பாங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கையாலே மீன் பிடிப்பாங்கல்ல, அதுதான் ஹேண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்லிமி நெஸ்ட். மீனை போய் தனியாக மீனை கையாலேயே அதோடைய வளக்குள்ளேருந்து பிடிச்சி எடுப்பாங்க, அந்த லேக் ஃபிஷ்ஷஸ் ட்ரை லேக் அதுலலாம் பார்த்தீங்கன்னா ரைட், அப்படி பிடிச்சி எடுக்கும்போது த பெட்டட் ஃபிஷ் இன் பேங்க்ஸ் அவுட் ரெஸ்ட், பிடிச்சி வெளியில் எடுத்தோடனே அந்த ஃபிஷ் என்ன பண்ணும், அப்படியே துடிக்கும் ரைட், ரெஸ்ட் பண்ணும், ரெஸ்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவ கியூரியஸ் ட்ரேட்டர்ஸ் sleeve silk flies with which poor fishes wandering eyes. Actually, அது எப்படி பிடிப்பாங்கன்னா கையை டைரக்டா உள்ள விட்டு பிடிக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு sleeve silk flies யூஸ் பண்ணுவாங்க சரியா, அதுக்கான இறைய அந்த அந்த ட்ராப் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ்க்கு மேல அதோட இறைய வைப்பாங்க. அது டக்குன்னு என்ன பண்ணும், அந்த இறைய பிடிக்கிறதுக்காக இப்படி மேல வரும், with which poor eyes. Actually, அந்த silk flies என்ன பண்ணும், மேல பல 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 அப்படியே காட்டிட்டு உள்ள அதை ஏமாத்திடும் சரியா. அந்த ஃபிஷ்ஷோட ஐஸ் இப்படி வேண்டாயிட்டே இருக்கும்போது, தேடி இறைய தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த இறை உள்ள இதை பார்த்த உடனே அது வந்து அட்ராக்ட் ஆயிட்டு மேலே இப்படி வரும்போது நம்மளுக்கு அதை ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிருவாங்க. இதே மாதிரி தான் சம் ஈவில் மைண்டட் விமன் வில் ட்ராப் மென், அந்த மென்னை ட்ராப் பண்ணி மேலே இழுப்பாங்க, அப்படி மேலே இழுக்கும்போது அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. தே யூஸ் டு ஸ்பாயில் தியர் ரிலேஷன்ஷிப் so that is there right, the same way you can have the spiritual meaning opposition to Christianity. And next here final stanza or hurtful meaning with or powerful thought ku varar enna appadina finally ipdi dhaan vandu men women relationship irukku adu mattum illama or bait ah use panni pudikira maadhiri neenga enna pudichite vandinga appdi solla avaroda beloved ah vandu praise panikite varar. எப்படி பிரைஸ் பண்ற அப்படின்னா, ஃபார் தி தௌ நீடஸ்ட் நோ சச் டிசைட், ஃபார் தௌ தை செல்ஃப் ஆர்ட் தைன் ஓன் பெயிட், ஃபார் தௌ தை செல்ஃப் ஆர்ட் தைன் ஓன் பெயிட், தட் ஃபிஷ் தட் இஸ் நாட் கேட்ச்டு தேர் பை அல்லாஸ் இஸ் வைசர் தென் ஐ. ஸோ வாட் ஹீ சேஸ் இஸ் ஃபார் தி ஃபார் யூ தௌ நீடஸ்ட் யூ நீடஸ்ட் நாட் சோ நாட் சச் டிசைட், உங்களுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு எந்த ஒரு டிசைட்டுமே வந்து தேவைப்பட்டதே கிடையாது. ரீசன் இஸ் தை செல்ஃப் ஆட் தைன் ஓன் பெயிட். வாட் யூ திங்க் ஆஃப், நீங்க தான் வந்து அடுத்தவங்களை வந்து பெயிட் பண்ணி பிடிக்கிறீங்கன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் தட், தை இஸ் தை ஓன் பைட் அப்படின்னு ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, விமனை பத்தி தானே இது வரைக்கும் பேசிக்கிட்டே வந்தாரு, டைரக்டா வந்து அவர் விமன் தான் அந்த பெயிட் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால தான் என்ன ரிவீல் பண்றாரு அப்படின்னா, விமன் ஆர் தை செல்ஃப் த பெயிட், அவங்க அவங்களே வந்து இறையா யூஸ் பண்ணிட்டு மென்ன கேப்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, யூ டோன்ட் நீட் சச் அன் ஆட்டிடியூட் டு டிசீவ் பீப்புள், நீங்க வந்து எந்த ட்ரிக்கையுமே யூஸ் பண்ணி ஃபிஷ் பண்ண தேவையில்லை. அந்த விமன் கிட்ட அவர் சொல்ற மாதிரி இருக்கு, விமன் பிளீஸ் அப்படின்னு நினைத்துக்கலாம், இல்ல அவரோட பிலவுடு கிட்ட சொல்ற மாதிரி இருக்கலாம், நீ எந்த ட்ரிக்கையும் யூஸ் பண்ணி என்ன கேப்சர் பண்ணும் நீ நினைக்காத சரியா, நீ எந்த ட்ரிக்கையும் யூஸ் பண்ண தேவையில்லை, பிகாஸ் நீயே ஒரு ட்ரிக் தான் ரைட், தை செல்ஃப் ஆட் தைன் ஓன்
பிரைட், நீயே ஒரு ட்ரிக் தான், நீயே ஒரு பிரைட் தான், நீயே என்ன என்ன பண்ணிட்ட, உன்னோட சொந்த முயற்சியால் என்ன கட்டி போட்டுட்ட. ஸோ ஆல்ரெடி ஐ இன் யோர்ஸ் ஹேண்ட், ஏற்கனவே நான் வந்து என்ன உனக்கு அஃபோர்ட் பண்ணிட்டேன், பிகாஸ் ஐ எம் இன் லவ் வித் யூ. ஸோ நீ ஆல்ரெடி என்னை வந்து கேப்சர் பண்ணிட்டீங்க. தட் ஃபிஷ், அவர் அடுத்ததான் ஒரு ஃபிஷ்ஷை சொல்றாரு, தட் ஃபிஷ் தட் இஸ் நாட் காட் தேர் வாய். ஸோ எந்த ஃபிஷ்ஷை நீ பிடிக்காம விட்டுருக்கியோ அந்த ஃபிஷ் அலாஸ் இஸ் வைசர் தேன் ஐ. ஸோ அந்த ஃபிஷ் என்னை விட கண்டிப்பாக அறிவாளியாக தான் இருக்கணும், பிகாஸ் நான் தான் அந்த பெயிட் கிட்ட மாட்டிக்கிட்டேனே, நான் தான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. அப்போ நீ பிடிக்காத ஃபிஷ் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக ரொம்ப அறிவாளியாக தான் இருக்கணும், அந்த ட்ரிக்கு ட்ராப்பில் எதுலேயுமே மாட்டாமல் இருக்கணும். ஸோ யூனிவர்சல் மீனிங், எந்த ஒரு மென் வந்து இந்த விமனோட ட்ரிக்கிலலாம் மாட்டாமல் இருக்காங்களோ, அந்த அவங்களுடைய அவுட்டர் வேர்ட்ஸ் பியூட்டியை பார்த்து ஏமாறாமல் இருக்காங்களோ, அவங்க கண்டிப்பாக ஒரு வைஸ் மென்னாக தான் இருப்பாங்க. அந்த வைஸ் மென் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன், பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி லவ் காட். ஸோ வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் மீனிங் ஹியர் இஸ் ஆன்டி கேத்தலிக் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ ஆன்டி கேத்தலிக் ரைட்டிங் தான் இங்கே, ஜீசஸோட பெயிட் கிட்ட மாட்டாமல் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ தே ஆர் மோர் வைஸ் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்து ஃபைனலாக முடிக்கிறார். ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் த போம். I think it is quite little long, but undoubtedly it has to be in this form, I think so. That's the end of the poem. இது தான் வந்து reason for him to write the bait poem. So first, அவங்க ரெண்டு பேருமே வேலே and கிறிஸ்டோபர் மால ரெண்டு பேருமே வந்து ஒரு பாஸ்டரல் செட்டிங் எடுத்திருந்தாங்க. பாஸ்டரல் செட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேன் அண்ட் ரிவர், ரிவரை சுற்றி நிறைய ட்ரீஸ், லோன்லி ஹவுஸ், ஹர்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. இவர் இன்னொரு பாஸ்டரல் சைடு இருக்குல்ல, அதாவது ஃபிஷிங் சைட், அந்த ஃபிஷரிஸ், அந்த சீ ஓரமா, ரிவர் ஓரமா, லேக் ஓரமா, அந்த செட்டிங் எடுத்துட்டு இவர் எழுதுறாரு, ஜஸ்ட் டு கான்ட்ரரி தி ரைட். ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் த போர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்யூ.